மற்றும் ஒரு அண்மை செய்தி, வரலாறு காணாத மழை காரணமாக வெள்ளத்தில் சாலைகள் மூழ்கியிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வாகனங்கள் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கும் காட்சிகளை நம்மால் பார்த்து வருகிறோம். வரலாறு காணாத மழையால் வெள்ளத்தில் மிதக்கும் நெல்லை ரயில்வே ஜங்ஷன். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தற்போது நெல்லை மாவட்டத்தினுடைய அந்த நிலைமை என்பது தொடர்ந்து அந்த வெள்ள பாதிப்புகள் என்பது அதிகரித்த வண்ணமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்திலே தொடர்ந்து மேற்கொண்டு தொடர் வண்டிகள் பயணிக்க முடியாத அளவிற்கு ஏறக்குறைய இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. அந்த தண்டவாளங்கள் பெரும்பாலும் மழைநீரிலே மூழ்கி இருக்கின்றது. இதனால் இந்த இடத்திலே இந்த ரயில் போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கின்றது. நமக்கு தெரியும், ரயில் அந்த தண்டவாளங்கள் என்பது எப்போதுமே ஒரு தாழ்வான இடத்திலே தான் இருக்கும். எனவே அந்த இடத்தை பொறுத்தவரையிலே இப்போதைக்கு ரயில்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய டவுன் பகுதி என்று நாம் எடுத்துக்கொண்டால் கூட வீடுகளுக்குள்ளே தண்ணீர் புகுந்திருக்கின்றது. நகரத்திற்குள்ளே மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். அதாவது ஒரு அத்தியாவசிய தேவைக்காக அருகில் சென்று காய்கறி வாங்கவோ பால் மளிகை வாங்கவோ கூட அவர்களால் செல்ல முடியாத நிலை இருக்கின்றது. அப்படி குடைபிடித்துக் கொண்டோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களோ நடந்து சென்றால் கூட கடைகள் ஏதும் இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது வழக்கமாக 6 மணிக்கு திறக்கப்படக்கூடிய அந்த மளிகை கடைகள் எல்லாம் கடைக்குள் மழைநீர் புகுந்து விட்ட காரணத்தாலும் அத்தியாவசிய அந்த காய்கறி போன்றவை எல்லாம் அவர்கள் தூரத்திலே சென்று மொத்தமாக அங்காடிகளிலே வாங்கி வரக்கூடிய நிலை இருக்கின்றது. அவையும் வாங்கி வர முடியாத நிலை. இதனால் பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கி இருக்கிறார்கள். நேற்று முதலே மழை பெய்து வரக்கூடிய நிலையில் அவர்கள் தொடர்ந்து 48 மணி நேரமாக பல இடங்களிலே வீடுகளுக்குள்ளே முடங்கி இருக்கிறார்கள். வழக்கமாக இது போன்ற மழை நேரங்களிலே விட்டு விட்டு மழை பெய்யும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் மழை இருக்கும். அதன் பிறகு இயல்பு நிலை திரும்பும். பிறகு பொதுமக்கள் தங்களுடைய வாழ்க்கையை கவனிப்பார்கள். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழல் என்பது புயல் கூட எதுவுமே இல்லாமல் இது போன்று புயல் காலத்திலே எப்படி மழை பெய்யுமோ அதுபோல தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது. 24 மணி நேரத்தை கடந்தும் சில இடங்களிலே நிற்காமல் மழை பெய்து கொண்டே இருக்கின்றது. இதனால் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே சாலைகள் பெரும்பாலான இடங்களிலே மழைநீரிலே மூழ்கி இருக்கின்றது. 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ரயில்வே ஜங்ஷன், வீடு, கட்டிடங்கள் உள்ளிட்டவை மழைநீரிலே புகுந்து வாகனங்கள் மேற்கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதால் ஒரு தெருவிலிருந்து அடுத்த தெருவிற்கு கூட செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டு திருநெல்வேலியினுடைய நிலை இப்படித்தான் இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.